கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் பணியாளர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தது ஏன்? சென்னையிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வரை செல்லும் இரவு நேர அரசு பேருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல் நிறுத்தப்பட்டிருந்தது. நள்ளிரவு 1 மணிக்கு பேருந்து புறப்பட வேண்டும் என்பதால் பேருந்துக்குள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அப்போது பேருந்தின் அனைத்து இருக்கைகளும் நிரம்பிவிட்டதால் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே பேருந்தை எடுக்கும்படி பயணிகள் சிலர் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. தூங்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் நடத்துனரை எழுப்பி பேருந்தை எடுக்கும்படி கேட்டதால் அவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே பேருந்தை எடுக்க முடியும் என பணியாளர்கள் கண்டிப்புடன் கூறிவிட்டனர். அதன் பின்பும் அவர்களிடையே வாக்குவாதம் நீடித்ததால் கைகலப்பு ஏற்பட்டது. ரெண்டாவது சீட்ல டிரைவர் தூங்கிக்கிறாரு, அந்த வண்டியில நானும் பின்னாடி உட்காந்துக்கிறேன். பஸ் ஃபுல்லாயிடுச்சு, மக்கள் எல்லாம் 12 மணி டைம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரெகுலரா போறவங்க சென்னை நான் இல்ல வீட்டுக்கு போறவங்க எல்லாருக்கும் போலூர் போலூர் வண்டி ஓட்டத்துக்கு டேய் நான் இப்போ தானே வந்து பார்த்து தூங்கிக்கிறேன், போய் இன்னொரு பஸ் போய் பாடுறா அப்படின்னு சொல்றாரு. அதனால சில பிரச்சனை, பஸ் விட்டு இறங்குன்னு சொல்றாரு. அதனால சண்டை வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணதுக்காக இரு தரப்பு இடையே ஏற்பட்ட காரசாரமான மோதலின் போது பேருந்து பணியாளர்கள் தாக்கப்பட்டதாக தகவல் பரவியது. அதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என சக பேருந்து ஊழியர்கள் போர்க்கொடி தூக்கினர். அதனை வலியுறுத்தி பேருந்துகளை இயக்க மறுத்து ஆங்காங்கே நிறுத்தினர். ஒரு வண்டி எடுத்தால் ஒரு டிரைவர் ரெஸ்ட் எடுத்தால் தான் திரும்பி அடுத்தது ட்ரிப்பு ஓட்ட முடியும். ஒரு அரை மணி நேரமாக கண் அசந்தால் தான் அவர் திரும்பி ரீஃப்ரெஷ் ஆகி ஓட்ட முடியும். உடனே வண்டியை ஓட்டுனாக்கா ஆக்சிடென்ட் தான் நடக்கும் கண்டிப்பாக. டைமுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டைம் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. வந்து ரிலாக்ஸ் ஆகணும் தான் டிரைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த ஒரு மணி நேரம் கூட நீ தங்க கூடாமல் நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் நீ வண்டி எடுன்னு சொல்லி ஒரு 10 பேர் தண்ணியை போட்டு வந்து ராவடி பண்ணுறாங்க சார். சுமார் 2 மணி நேரம் பேருந்துகள் ஓடாததால் கோயம்பேட்டிலிருந்து சென்னையின் மற்ற இடங்களுக்கு செல்ல முடியாமல் நள்ளிரவு நேரத்தில் பயணிகள் பரிதவிப்புக்கு ஆளாகினர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பேருந்து பணியாளர்களை போலீசார் சமாதானப்படுத்தியும் ஏற்கவில்லை. பிரச்சினைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. தகராறில் ஈடுபட்டதாக கூறி 5 இளைஞர்களை விசாரணைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். நள்ளிரவில் பயணிகள் பேருந்து பணியாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் கோயம்பேடு பேருந்து நிலையம் பரபரப்பில் ஆழ்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.